தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ, வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கம்பத்துல ரெண்டு யானை கட்டணா, ஒரு யானை இப்படி இருக்கும், ஒரு யானை இப்படி இருக்கும், அப்படி இருக்கின்ற நேரத்துல கம்பம் தாங்குமா? அண்ணா, கம்பம் அது கழுத்தை காட்டினா காட்டணும், படுனா படுக்கணும். ஐயா, இந்த கம்பம் தலையில் இரண்டு யானை சொல்லி, அந்த கம்பம் அது திறமையானால், கம்பமும் திறமையா இருந்தால் எப்படி? ரெண்டு யானை கிடையாது, பத்து யானை, இருபது யானை வந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது. அதை போல் நீ திறமையாக இருந்தால் இவன் ரெண்டு பேர் பார்க்க முடியாது. முடியுமா? கண்டிப்பாக. திருமணம் கண்டிப்பாக. தாலி எடுத்துருவா? உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய பாக்கியம். தாலி வாங்கிட்டு இருந்தா வந்துக்கிறேன். குருவாக வரக்கூடியவர் நீங்கள். ஓஹோ, திருமணம் இதை போல் கல்யாணம் யாருமே பண்ணிருக்க முடியாது. மாட்டா மாளிகை கோத கோபுரங்கள் அதை போலவே. ஆனால் இப்ப திருமணம் செய்ய வேண்டுமா? நம்ம ஐயர் இருக்கார் பாரு, இந்த நட்சத்திர ஐயரை அழைத்து நேரம் எப்படி இருக்குது? நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதனால ஐயர் கூப்பிடு, ஐயர் அப்படியே கொண்டு பொறுப்பால் திருவண்ணாமலை கோபுரம் ஓட்டின் பாண்டிச்சேரி பாப்பாண்டாத்தாரப்பாயில் பத்தேறிஞ்சுவாள் மகனே, ஆச்சரியா புடுவாள். நீ எங்கண்ணா? அதே பக்கத்துல கருமதி இருந்து வரா. ஐயோ,
ஐயா ஒண்ணு கேக்கலாலே இருந்த இருக்க ஐயா
இல்லே நாடா என்னன்னு எடுத்து வந்தங்க அடே இது கேக்காதடா டேய் யா டேய் யா அடே கிடந்து போய் குளிச்சான் தயிரு பூணல கைட்டி வச்சிட்டு கரமேல கைட்டி வச்சிட்டு குளிச்சால் அந்த ஆடு மாடு மேய்க்கிற பசங்க ஏன் பூணல ஏன் பூணல தூக்கி போடுது சரி ஓ பூணல ஏன் பூணல தூக்கி போடுது சுத்தி மாத்தி பார்த்தா பூணல கிடைக்கல அங்க இருந்து வீட்டுக்கு வந்தேன் சரி ஏன் பொண்டாட்டி பாவாடை காய வச்சிருந்தா பொண்டாட்டி ஏன் பாவாடையில இருந்து நாடா புடிங்க போன்னு வந்துட்டா தாலி செய்யறது குட்டிக்கிற பங்காளி நம்ம சேர்ந்து வாங்கி வண்டிங்களா அவர் தாலி வாங்கிட்டுனாக்கா அப்ப நான் அர்த்த அரகிறதுக்காக வந்துக்கிறாங்க அடே பங்காள கூட்டு பாவடையில உட்கார வைங்க அப்ப மறுபடியும் தலகிறது அட பங்காளில தாலி கட்டிடுவா உட்காரு உட்காரு நேரம் வேற பட்டு சொல்லு பட்டு சொல்லு எங்க என்னடா மா முகத்தி சொன்னீங்க நேரம் சொல்லு டேய் 48 என்னடா திருமணம் செய்ய வேண்டும் நேரம் நல்ல கதா பாரு இப்ப பாரு பங்காள கூட்டு மாவுக்காரிங்க எதுக்கு பங்காள போய் சாலு வரத்து போய் கொத்தையர்ல மாவுக்காச்சு விடுவாங்கல்ல அதுக்கு பங்காளி கூட அயிறு குஞ்ச நேரம் நல்லா இருந்தாலும் மட்டும்தான் பாரு அடே நல்ல நேரம் எப்படி நல்ல நேரம் இந்த நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம் ஆமா என் தங்கச்சி இந்த நேரத்துல தாலி கட்டினா எல்லாரும் பரவாயில்ல அருமா சீக்கிரம் குடி சீக்கிரமா நல்லா இருப்பா குடி சீக்கிரம் தாலி ஆர்த்துருவாங்க கொடி கட்டி வாடுவாங்க சரி கல்யாணத்துக்கு என்ன பாரு பட்டு நேரில் எழுதி கொடு அடே ஓ ஒரு 10 கிலோ பண்ணி கறி பண்ணி பேனாவ திருப்பி எழுதுற கம்ப்ளீட் யாரா பாத்துக்கிறீங்களா பொண்ணு இது போய் வந்துரு ஆனா அடே
மூணு பல்ல வைன வந்தா ஏன் மூணு பல்ல என்ன பாந்து சுத்தி அடே அடே கால நர வச்சிட்டடா அபிஷ் ஏ ஐயா வந்து எவளினா சோப்பட போயிடுவீங்க मान अड़ी अरे कमता अरे कमता तेंगा इला इन महा दचिन इला इन महा तेंगा तेंगा इला इन महा आहा दचिन इला इन महा अबड़ इला द कल्याण मन्ना उंग कल्याण सुबे का ला यारमा येर माले येड दचिन वे कादा ताले एट्टु कुडा मटाला इरु अदि वेया परा एंग पोय नान पंदुगार परा जेनवा अरे பத்தின வரணும் இந்த கல்யாணருக்கு கம்சமாதா இருக்குது சர்வ சாதாரண கல்யாணங்கள் குடுத்து வச்சிருக்கணும் ஆனா ஒரு ஒரு கிராமத்துக்கு நாடகம் அமைது பார் ஒரு புண்ணியம் செய்திருந்தாதான் ஒரு கிராமத்துக்கு நாடகம் அமையும் ஆமா அதே போல இந்த அந்த அம்மன் அருள் பெற்ற இந்த கிராமம் இருக்குது நல்ல புண்ணிய செய்த கிராமம் ஆமா புண்ணிய செய்த கிராமத்தோட தான் இந்த கிராமத்துக்கு இந்த நாடகம் அமைஞ்சிருக்கு பகவான் பிறப்பு கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஆண்டு விட அடுத்த ஆண்டுக்கு பாருங்க சேமமா இருக்கும் எந்த கிராமத்துல பகவான் பிறக்கறாரோ அந்த நாடகத்தை வச்சு எந்த கிராமத்துல பகவான் பிறக்கறாரோ அந்த நாடு ஓங்கி வளரும் ஆனா சேமமா இருக்கு நாடு சரி சேவரே எல்லாம் மச்சமா என்னன்னு எடுத்து கொடு நான் தாலி எடுத்து குத்து பண்ணி வச்சிப் போ அடே 100 ரூபாய் விட தட்சணை நான் ஐயர்லாம் சும்மாவா நீ ஐயரே இல்லையா ஏய் ஜெயமே சுகா கடகுது ஏய் அண்ணன் நான் தான வயி यात्रा वाला बढ़िया है। वो अंजार वाला टूट गया। टूट गया। अंजार वाला। इतना बड़ा बड़ा। यार अभी तो कोई करें। अयो मरे मरे कल्याण नारद जी। मामा क्या कर रहा है? ये रहा है ना। लगाम बा। नहीं यार। आया तो लुबा। ना। भाई यात्रा वाली। बंदी क्या? दूर की बजाय यहाँ पे चल पड़े ह அதுக்கு டேய் டேய் வந்துறானடா இரே இரே காட்ல வந்துறடா இரே இரே வந்துறடா நானா கொட்டுக்குண்ட பகவானே நல்லா இந்த நாடு நல்ல சேமமா இருக்கணும் இங்க வாங்க இந்த வந்தன்னேன்றா நல்லா காட்ல வந்துறடா இரே அப்புறம் அவசரப்படாத நல்லா தொட்டுக்குண்ட பகவான் பிறக்க போறா நல்ல இந்த நாடு சேமமா இருக்கணும் நல்லா தொட்டுக்குண்ட அடே தொட்டுக்குண்ட அபிஷ் நான் தாமே நான் தின்னிக்கலாம் நல்லா தொட்டுக்குண்ட ஏண்டா ஏண்டா தண்ணி அங்க இருக்கு தண்ணி டேய் சேவரே தண்ணி என்ன எங்கடா போய் வரான் போடுடா பே மாங்க மேல ஒண்ணுமாப்பிள்ளை கொடுக்கணும் ஆமா அது கட்சி கட்சி அப்படி சொல்றா
ஏத்துறா பாட்டு பண்ண ஏத்தினா உனக்கு தானே ஏத்துறேன்றா மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடு கல்யாணம் செய்த மூண்டானால் அருந்ததியோ மதிச்சிரியோ
இப்ப மாப்பிளையும் பொண்ணுக்கும் மொய் எழுதிட்டு என்ன சரி மாப்பிள்ள பொண்ணுக்கு பேர் மாத்திரம் மாத்திரம் பட்டு பட்டு யாராவது திருமணம் செய்த கையோடு உங்களுக்கு என்ன ஆசை இருந்தால் என்னிடத்தில் கூறுங்கள். அண்ணா திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. நந்தவனம் சுத்தி பார்ப்பதே எங்களுக்கு ஆசை இருக்கிறது. நந்தவனம் சுத்தி பார்க்க வேண்டும். ரதத்தில் அமர்த்தி ஊர்வலமாக கொண்டு வந்து நந்தவனம் செல்ல வேண்டாம். Come on.
இதோ நந்தவன வந்து விட்டோம் வந்து விட்டோம் அடே கம்சன் அதாவது யாரது போய்கிட்டாயிருந்தாலும் பாப்போம் அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.